ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நம் பாரம்பரியத்தோடு நெருங்கிய தொடர்புடையது வாழை இலை. விருந்துக்கள், விழாக்கள், திருமணம் உள்ளிட்ட வைபகங்களில் இதில் உணவு பரிமாறுவது மரியாதையின் வெளிப்பாடு. ஹோட்டல்களில் கூட இந்த இலையில் வைத்து கட்டித்தரும் உணவுக்கு மவுசு அதிகம். பல நூற்றாண்டுகால மரபும் பண்பாடும் இருக்கட்டும், முதலில் இது சுகாதாரமானது, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்பதையும் தாண்டி இதன் மருத்துவ குணங்கள் மலைக்க வைப்பவை. இதில் பாலினாக்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் குறிப்பாக ECGG என்னும் பாலினாக்கள் இருக்கிறது. இது ஓர் இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட். காற்று மாசுபாடு, புகைப்பிடித்தல் போன்றவற்றின் மூலம் நம் செல்களை சிதைக்கும் இதய நோய், புற்றுநோய், விரைவாக பூப்படைதல் போன்றவற்றுக்கு எதிராக இது ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. கிரீன் டீயின் இலைகளிலும் இது இருக்கிறது. இதை அப்படியே சாப்பிடக்கூடாதா? இவ்வளவு நன்மைகள் இருக்கும் இலையை அப்படியே பச்சையாக சாப்பிடலாமா என்று தோணலாம். ஆனால் இந்த இலையை அப்படியே சாப்பிட்டால் செரிமானத்திற்கு தாமதமாகும். சூடான உணவுப் பொருளை பரிமாறும்போது இந்த இலையில் இருக்கும் பாலிபினால்கள் உணவால் உறிஞ்சப்படுகின்றன. இதன் மூலம் நம் உடலை வந்தடைகிறது. கூடுதலாக பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படும் தன்மை, வைட்டமின் ஏ, சிட்ரிக் அமிலம், கால்சியம், கரோட்டின் ஆகியவையும் இதில் உள்ளது. வாழை இலையில் பரிமாறும் உணவை சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்கள். முக்கியமாக இது ஆரோக்கியமானது. ஏனென்றால் சூடாக இந்த இலையில் உணவு பரிமாறும் போது இதில் இருக்கும் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் உணவோடு கலக்க வாய்ப்புள்ளது. இது அல்சர் மற்றும் தோல் நோய்கள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுக்கும், சிறுநீர்ப்பை தொடர்பான நோய்களுக்கு நல்ல தீர்வு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உணவை எளிதில் செரிக்க வைக்கும். சூடான பொருள் இந்த இலையில் பரிமாறப்படும் போது உணவின் சுவை இன்னமும் கூடும். பிளாஸ்டிக் போல் அல்லாமல் இது சுற்றுப்புறத்துக்கு உகந்த தோழன். இதை உபயோகித்து விட்டு தூக்கி எறியும் போது நம் வளர்ப்பு பிராணிகளுக்கும் பயனாகும். இதில் லேசாக நீரை தெளித்துவிட்டே பயன்படுத்தலாம். நம் அன்றாட பயன்படுத்தும் தட்டு கூட சுத்தமில்லாமல் இருக்கும். ஆனால் வாழை இலை சுத்தம் இல்லை என்பதற்கு வாய்ப்பே இல்லை. நச்சு பொருளோ, வேதிப்பொருளோ, கலப்போ இதில் இல்லை. நீர்புகாத தன்மையுடையதாக இருப்பதால் இதில் குழம்பு, ரசம் போன்ற திரவ உணவுகளை பரிமாற முடியும். மேலும் சில பயன்கள். இந்த இலையை சாறாக அரைத்து பூசினால் சிறிய தோல் காயங்கள் நீங்கும். அரிப்பு, வேனல் கட்டி போன்ற தோல் தொடர்பான பிரச்சனைகளை போக்கும். குளிர்ந்த நீரில் சிறிது வாழை இலையை ஊற வைத்து அரைத்து பூசினால் வேனல் கட்டி சரியாகும். பூச்சிக்கடி, தேனீக்கடி, சிலந்திக்கடி போன்றவற்றிற்கு இதன் மருத்துவ குணங்கள் உதவுகின்றன. முடிந்தவரை வாழை இலையை பயன்படுத்துவோம். வாழை இலை வாழ வைக்கும். இயற்கையான உணவுகளை உண்டு ஆரோக்கியமான உடல் நலத்துடன் இருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.